ஒவ்வொரு எம்எஸ்எம்இயும் வணிகம் பண்ணுறவங்களும் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபோர்காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்டிங். இது ரெண்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து பெர்ஃபெக்டாக நடக்குங்க. ஸோ இதை நம்ம மூணு விஷயங்கள் நான் பேச போகிறோம். இதில் முதல் விஷயம் என்னென்னா ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா கணிக்கிறது. கணிக்கிறதுனா எனக்கு வந்து வீக்லி ஃபோர்காஸ்டிங் வச்சுக்கலாம், எப்படி புரியுதுங்களா, அது எக்ஸ்பென்ஸ் ஓரியன்ட் ஃபோர்காஸ்டிங் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த வாரம் என்னால் ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ் என்ன, அதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன், அப்படி பார்க்குறது பேர் ஃபோர்காஸ்டிங். இதை நீங்கள் 52 வாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று என்ன தெரிய ஆரம்பிக்கும்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் பேட்டர்ன் தெரிய ஆரம்பிக்கும், உங்களுடைய இன்கம் பேட்டர்ன் தெரிய ஆரம்பிக்கும், நீங்கள் யாருக்கு வெளியே கொடுக்குறீங்க, பணம் வருது எப்படி வருதுன்னு தெரிய ஆரம்பிக்கும், நீங்கள் கொடுக்குறீங்களேன்னு சப்ளை இருக்க அந்த பேட்டர்ன் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வார வாரம் நீங்கள் ஃபோர்காஸ்டிங் பண்ணணும். அவுட்ஃப்ளோன்றது மீனிங் என்னென்னா நீங்கள் சப்ளைட்டை வாங்கியிருப்பீங்களா, அவர் பணம் கொடுக்கணும் இல்லையா டியூ டேட் வந்த பிறகு அது அவுட்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளோ மீனிங் என்னென்னா நீங்கள் வந்து டெட்டர்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, கடனை கொடுத்துருப்பீங்களே, கிரெடிட் போட்டு கொடுத்துருப்பீங்களா, அதெல்லாமே டியூ டேட் வரும் இல்லையா, அடுத்த வாரம் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்ககிட்டருந்து பணம் வரணும் இல்லையா, வரலன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஃபோர்காஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். பட்ஜெட்ன்றது லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் வே, பட்ஜெட்டை ஃபோர்காஸ்ட்டு ஒன்றும் இல்லை. அப்போ பட்ஜெட்ன்றது என்னென்னா நம்ம எப்படி ஒரு இந்தியன் கவர்மெண்ட் பட்ஜெட் போடுறாங்க இல்லையா பிப்ரவரி மாதம், அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு பிப்ரவரி மாதம் ஒரு வணிகம் சரி ஒரு ஃபைனான்ஷியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பட்ஜெட் போட்டுட்டோம். அடுத்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், 31/2025 எப்படி இருக்குன்றதை இப்போவே 24 சொல்லிடணும், சொல்ல தெரியணும். அந்த மாதிரி நம்ம வந்து பட்ஜெட் போட கற்றுக்கணும். ஸோ பட்ஜெட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதை வந்து எப்படி பண்ணலான்னா ஒரு 4 கேட்டகரி பிரிச்சுக்கலாங்க. எடுத்தோடனே பட்ஜெட்ன்றது வந்து ஃபஸ்ட்டு சேல்ஸ் பட்ஜெட் போடுவோம், சேல்ஸ் இல்லையா. எப்படி போடலாம், நார்மலாக எப்படி போடுவோம்னா போன வருஷம் அவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன், இப்போ இந்த வருஷம் அவ்வளோ சேல்ஸ் பண்ணணும், அப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா. ஹிஸ்டாரிக்கல் பட்ஜெட் சொல்லுவாங்க எப்படின்னா போன வருஷம் வரைக்கும் 24 உட்காந்துருக்கோன்னா 31/3/24 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்கும்ல, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு மாதமும் சேல்ஸோட பேட்டர்ன் இருக்கும். இதை அப்படியே பேஸ் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு 31/3/2025 எப்படி இருக்குன்னு பார்க்குறது, ஓகேங்களா. ஒரு 30% இன்க்ரீஸ் அப்படியே போட்டு பார்ப்போம். இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும், ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். போன வருஷம் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்திருக்கும், இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். சிம்பிளாக 30% சொல்லிட்டோன்னா இந்த ப்ரைஸோடைய இம்பேக்ட் என்ன இருக்குது, இதே நீங்கள் கணக்கில் எடுத்துட்டிங்கன்னா அந்த சேல்ஸ் பட்ஜெட் ரொம்ப பெர்ஃபெக்டாக அமையுங்க. ஓகே, இது ஒன்று ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா சேல்ஸில் நம்முடைய பிஸ்னஸ் மாடல் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் B2B நிறைய விற்கிறீங்களா, B2C பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ட்ராப் ஷாப் மாடலில் பண்ணுறீங்களா, D2C பண்ணுறீங்களா, ஸோ என்ன மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கவனித்து எதில் எனக்கு பிஸ்னஸ் வருது அதிகமாக பார்த்துட்டு அப்போ அடுத்த வருஷம் எனக்கு எப்படி பிஸ்னஸ் இருக்கும் அதை நம்ம எழுதி வைக்கணும். அதை ஒரு பேப்பர் போட்டு எழுதணும், மேலே எழுதிக்கணும், நான் B2B வந்து இந்த போன வருஷம் எவ்வளோ பண்ணேன், ஸோ இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் B2B பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அதில் எவ்வளோ இருக்கும்னு நம்ம எழுதணும். அதான் போன வருஷம் இந்த B2C எவ்வளோ பண்ணியிருக்கேன், எவ்வளோ சதவீதம் பண்ணியிருக்கேன், இப்போ இந்த வருஷம் நான் எவ்வளோ சதவீதம் பண்ண முடியும் அதை எழுதிக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அன்டேப்டு பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. அன்டேப்டு பொட்டன்ஷியலை இன்னும் என் கஸ்டமர்கிட்ட இன்னும் எவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியும், எப்படி வாங்க வைக்கிறது, புரியுதுங்களா. இருக்கு ஏபிஏ வந்து உங்கள்கிட்ட வந்து எப்பயுமே 10 லட்சத்துக்கு சரக்கு வாங்கிட்டு இருக்காங்கன்னா இவ்வளோ இன்னும் 15 லட்சத்துக்கு சரக்கு விற்க முடியுமா, இல்லை 20 லட்சத்துக்கு சரக்கு விற்க முடியுமா, இதை அனலைஸ் பண்ணுறது, ஓகேங்களா. இதை அனலைஸ் பண்ணுறது தான் சேல்ஸ் பேட்டர்ன். இதை வந்து எப்பயுமே நம்ம கவனிக்கணும். இதுக்கப்புறமா இதை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்க போகிறோம். நீங்கள் தான் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா இப்போ அவதாரம் மாற்றிக்க போகிறேன். முதல்ல அவதாரம் என்ன இருந்தீங்க, சேல்ஸ் அவதாரம் எடுத்து நீங்கள் சேல்ஸ் பட்ஜெட் போட்டு பெருசாக பண்ணிட்டீங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து அடுத்த வருஷம் எவ்வளோ வரும் எவ்வளோ வரும்னு சொல்லி பெருசாக டெவலப் பண்ணிட்டீங்க. இந்த அப்படியே பண்டில் எடுத்து அக்கௌண்ட்ஸை கொடுத்து ரெவன்யூ பட்ஜெட் போட போகிறோம். ரெவன்யூ பட்ஜெட் என்னென்னா எவ்வளோ சேல்ஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும், எவ்வளோ சேல்ஸ் பண்ண போகிறேன் எனக்கு எவ்வளோ செலவாகும், இது எல்லாமே அக்கௌண்ட்ஸ்காரங்க சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, போன வருஷம் நடந்திருக்கு இல்லையா, போன வருஷம் நீங்கள் 10 கோடி பண்ணீங்க, இப்போ 20 கோடி வச்சுருக்கீங்கன்னா 10 கோடி என்ன செலவச்சு தெரியும் இல்லையா, அந்த 10 கோடி பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படும் தெரியும் இல்லையா, இது எல்லாமே அக்கௌண்ட்ஸில் இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ வந்து நான் டபுள் பண்ண போகிறேன், அப்போது எனக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும், எவ்வளோ சிசி வேணும், எவ்வளோ டேர்ம் லோன் வேணும், எவ்வளோ எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும், அது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணுறது ரெவன்யூ பட்ஜெட்டுங்க, ஓகேங்களா. இது செப்பரேட்டாக பண்ணும், ரெண்டுமே குழப்பிடக்கூடாது. இதில் மூணாவது என்னென்னா கேபிட்டல் பட்ஜெட். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு யூனிட் போட போகிறேன் அப்படி சொன்னேன் இல்லைங்களா, யூனிட் போட போகிறேன்னா எப்படி டெஃபினட்டாக வந்து ஒரு கேபிட்டல் பட்ஜெட் இன்வால்வ் ஆகும் இல்லையா. அப்போ அதை தனியாக எடுத்து தனியாக அனலைஸ் பண்ணணும்.
அப்போ தான் இது அவனா இது நடக்குமா நடக்காதா, ஓன் ஃபண்டிங் போடணுமா லோன் போடலாமா, லோன் கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்களா, இது எல்லாமே செப்பரேட்டாக பார்க்குறது. ஸோ பட்ஜெட்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எப்பயுமே நம்ம பட்ஜெட் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சேல்ஸை மட்டும் முன்னிலை வச்சுட்டு நம்ம பட்ஜெட் பண்ணிகிட்டே இருப்போம். அது மட்டும் பத்தாது. அதுவும் எப்படின்னா, சேல்ஸை மட்டும் வச்சுட்டு பண்ணுறது சிம்பிளாக வந்து லாஸ்ட் இப்படி பண்ணேன் அதனால் இந்த வருஷம் இப்படி தான் பண்ண போகிறேன்னு சொல்லக்கூடாது. சேல்ஸோடைய செக்மெண்டேஷன் பிரிக்கணும், சேல்ஸ் சேனல் பார்க்கணும், அதை பிரிக்கணும். பிரித்து பிரித்து ஒவ்வொருத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், ஸோ ஒரே இதில் இருக்க கேரக்டர் ரெண்டு இடத்துல வருது, வரலாம், லிட் இட் பி தேர். ஏன்னா இப்போ டாப் 10 கிளைண்டில் வரக்கூடியவரே வந்து பி டு பிலையும் இருப்பார், ஓகேங்களா. அவர் டாப் 10 வரக்கூடிய வந்து பி டு சிலையும் இருப்பார், இருக்கட்டும், ஓகே. அவரே வந்து மல்டிபிள் நீங்கள் ரெண்டு மூணு ப்ராடக்ட் விற்கிறேன் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் விற்கிறீங்க, ஒரு லோ குவாலிட்டி ப்ராடக்ட் விற்கிறீங்க, ஒரு 10 ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா, நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிட்டு ஒரு மூணு கேட்டகரி வச்சுருக்கீங்கன்னா, ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி, மீடியம் குவாலிட்டி வச்சுருக்கீங்கன்னா, அந்த குவாலிட்டிலையும் எப்படி எப்படி சேல்ஸ் பண்ணுறோம் அதையும் நீங்கள் கவனிக்கணும். ஸோ சேல்ஸை வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டெப்த் நாலேஜ் கிடைக்கும், இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணான்னு சொல்லிவிட்டு. ஸோ சேல்ஸ் பட்ஜெட் இஸ் ஸோ ஸோ இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் டாக்குமெண்டேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். இப்போ கூட பண்ணுங்கள், இப்போ டைம் இருக்குது. ஸோ அது பிகினிங் ஆஃப் தி இயர் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை வந்து இப்போயும் நீங்கள் உட்காந்து இந்த சேல்ஸ் பட்ஜெட் நம்ம பண்ணலாம். பண்ண பிறகு நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன, ரெவன்யூ பட்ஜெட். எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும், அதுதான் முன்னாடி சொல்லியிருந்தோம். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பார்க்கணும்னு சொல்லிட்டு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் மீனிங் என்னென்னா, நான் போட்ட பணம் சுற்றி வரக்கு எத்தனை நாள் ஆகும், இது தெரியணும். இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணணும்னா, எனக்கு பேசிக்காக எவ்வளோ பணம் வேணும், ஓகே 10 கோடி நான் டேர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்கேன்னா எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்கேன், இப்போ நான் 50 கோடி பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல் தேவைப்படும் இல்லைங்களா. ஏன்னா உங்களுடைய சைக்கிள் எப்படி தான் இருக்குது, ஏன்னா உங்கள் பணம் எப்போயுமே வந்து 1 மாதம் 2 மாதம் வந்து டேட்டாட்ட கிடக்கும், 1 மாதம் 2 மாதம் ஸ்டாக்கில் கிடக்கும் இல்லையா. அப்படி தான் உங்கள் கல்ச்சர் இருக்கும், பிஸ்னஸ் கல்ச்சரை மாற்ற முடியாது, சடனாக மாற்ற முடியாது. அப்போது எவ்வளோ எனக்கு கேபிட்டல் தேவைப்படுன்றதை நீங்கள் கிளியராக வந்து இந்த ரெவன்யூ பட்ஜெட் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சேல்ஸ் பட்ஜெட் முடிச்சிட்டிங்க, இப்போ ரெவன்யூ பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டிங்க, ரெவன்யூ பட்ஜெட் பண்ணும்போது எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, எவ்வளோ வந்து நான் செலவு பண்ண வேண்டியதுக்கு, இதை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும். ஃபோர்த் ஒரு பட்ஜெட் இருக்குங்க, கேஷ் ஃப்ளோ பட்ஜெட் இருக்குது, ஓகேங்களா. எப்படி வந்து கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்ன்றது வந்து கேஷ் இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ இதில் வந்து எப்போ பணம் வரும், ஏன்னா நம்ம கிரெடிட்டில் கொடுப்போம், எப்படி நான் சமாளிக்க போகிறேன், இதெல்லாமே ஒரு செப்பரேட் ஒரு ஆக்டிவிட்டி, அதையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது நானே பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பட்ஜெட்டு, ஸோ பட்ஜெட் போட்டாச்சு, டாக்குமெண்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆனுவல் பட்ஜெட் பண்ணிட்டோம், இது வருஷத்துக்கு எவ்வளோ எனக்கு டேர்ன் ஓவர் எவ்வளோ முடிவு பண்ணிட்டோம், ஓகேங்களா. ரெவன்யூ பட்ஜெட் போட்டாச்சு, இதை நம்ம மந்த்லி வைஸ் உடைக்கணும், ஒவ்வொரு மாதமாக பிரிக்கணும். அதை எப்படி பண்ணலாம், போன வருஷத்தை எப்படி போனால் அதே வச்சு பிரிக்கலாம். நான் சீசன் வைஸ் மாறும், சிலது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நிறைய விற்பீங்க, ஆடி மாதம் நிறைய விற்பீங்க, சில மாதம் வந்து டல் பீரியடாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து போன மாதம் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்டை வச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இந்த வருஷத்துக்கு நீங்கள் 12 மாதமாக பிரிக்கிறீங்க. அதுதான் டார்கெட், அதுதான் பட்ஜெட்டுடைய டார்கெட். அது இந்த பட்ஜெட் டார்கெட்டையும் நீங்கள் ஆக்சுவலி நான் நடக்குது இது ரெண்டுமே ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு மாதமும் நான் எவ்வளோ டார்கெட் பண்ண வச்சுருக்கேன், நான் இவ்வளோ டார்கெட் பண்ண வச்சுருக்கேன் சேல்ஸோட கம்பேர் பண்ணுறது, ஓகே. இது சேல்ஸ் பட்ஜெட் ரிவ்யூ, ஏ டு பின்னு சொல்லுவோம், ஆக்சுவல் டு பட்ஜெட் இதை பார்க்குறோம். இதே மாதிரி தான் எக்ஸ்பென்ஸையும் நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா. ஓகே, போன வருஷம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணோம், இந்த வருஷம் எவ்வளோ பண்ணியிருக்கோம், ஏ டு பி, அதாவது ப்ரீவியஸ் இயர் இதே பீரியடுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இதே பீரியட் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், அதை கம்பேர் பண்ணுறது. ஸோ பட்ஜெட் ரிவ்யூன்றது என்னென்னா, ரெண்டுமே பார்க்குறது, ஆனுவல் பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணி நான் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறேன்னு பார்க்குறது. அதே மாதிரி போன வருஷம் இதே மாதம் இதே பீரியடில் நான் என்ன பண்ணேன், ஸோ இதே பார்க்குறது, இதுதான் பட்ஜெட் ரிவ்யூன்னு பேர். ஃபோர்காஸ்டிங் பண்ணணும், வாரம் ஃபோர்காஸ்டிங் பண்ணணும், அதை எக்ஸ்பென்சஸை முன்னிறுத்தி, ஒரு இந்த அடுத்த வாரம் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குன்னா அதை முன்னிறுத்தி அதை எப்படி சமாளிக்க போகிறேன், எக்ஸ்பென்ஸ் ஓரியன்டாக ஃபோர்காஸ்டிங் பண்ணணும், கணிக்கிறது, ஓகேங்களா, சமாளிக்க போகிறது. செகண்ட் வந்து ஆனுவல் பட்ஜெட் போட்டுட்டு 12 மாதமாக பிரித்து அதோட டார்கெட்டை வச்சுட்டு நான் அதை ரிவ்யூ பண்ணி பார்க்குறது, ஓகேங்களா. இது ரெண்டுமே பார்க்கும்போது என்ன தோணுன்னா, ஒரு ஃபைனான்ஸியல் டிசிப்ளின் க்ரியேட் ஆகும், உங்களுக்கும் ஒரு டிசிப்ளின் க்ரியேட் ஆகும். ஓ, நம்ம டார்கெட் வச்சுருக்கோம், ஏன் பண்ணலை, என்னால் பண்ண முடியும், அப்போ பண்ணும்போது ஒரு பண்ண முடியும்னு தோணுச்சு, ஏன் இப்போ பண்ண முடியல, ஒரு நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க, எங்கே நம்ம லீக்கேஜ் ஆகுது, எங்கே தப்பு பண்ணுறோம், இதை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். 52 வாரம் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறது வேறு விஷயம், ஓகேங்களா. அது வந்து அன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன்ஸ் பண்ணுறீங்க, அது ஒரு இது, ஃபோர்காஸ்ட்டு ஒரு இது, இந்த பட்ஜெட் ரிவ்யூ ஒரு இது. ரெண்டுமே பண்ணும்போது உங்களுக்கு செம்மையாக என்ன விளங்கும்னா, உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குன்னா நம்ம பிஸ்னஸ் எந்த ட்ராக்ல போயிட்டுருக்கு. இது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது இன்னொன்று தெரிய ஆரம்பிங்க, சப்போஸ் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, ஒரு எல்லோ ஃப்ளாக் வருது, ஒரு அறிகுறி வருதுன்னா உங்களால் பெர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியும், ஓஎஸ் தப்பு நடக்குதுன்ற முன்னாடியே வந்து உங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது இதை எந்த ரிவ்யூவும் பண்ணல அப்படின்னா உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் எந்த தப்பும் இல்லாமல் சக்ஸஸாக பண்ணணும்னா இந்த மூணையும் நீங்கள் கண்டுபிடிங்க, பெர்ஃபெக்டாக உங்கள் பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். தேங்க்யூ வெரி மச். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.